திருப்பத்தூர் மாவட்டத்தில் தண்ணீர் தொட்டியில் விழுந்த 2.5 வயது ஆண் குழந்தை பரிதாபமாக உயிரிழந்தது சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. திருவண்ணாமலை மாவட்டத்தைச் சேர்ந்த ராஜேஷ், திருப்பத்தூர் மாவட்டம் அங்கநாத வலசையைச் சேர்ந்த கௌசல்யா தம்பதிக்கு 2 குழந்தைகள் இருந்தனர். இவர்கள் சென்னையில் வசித்து வரும் நிலையில் கௌசல்யா குழந்தைகளோடு தனது தாய் வீட்டிற்கு சென்றதாக தெரிகிறது. அங்கு வீட்டின் அருகே விளையாடிக் கொண்டிருந்த மூத்த மகன் கிஷோர் தண்ணீர் தொட்டியில் தவறி விழுந்ததாக கூறப்படுகிறது. இதனையடுத்து குழந்தை மீட்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் அந்த குழந்தை இறந்துவிட்டதாக மருத்துவர்கள் தெரிவித்தனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் காவேரிப்பட்டினம் அருகே அண்ணன் சொத்தை அபகரிக்க நினைத்த தம்பி குடும்பத்தினர் அண்ணன் குடும்பத்தினர் மீது தாக்குதல் நடத்திய நிலையில் தாக்கப்பட்டவர்கள் சொத்தை காப்பாற்றி தர வேண்டுகோள் விடுத்தனர். தேர்ப்பட்டி கிராமத்தை சேர்ந்தவர்கள் நடராசன், ஆறுமுகம். அண்ணன் தம்பியான இவர்களில் அண்ணன் நடராசனுக்கு சொந்தமான இடத்தினை தம்பி ஆறுமுகமும் அவரது குடும்பத்தினரும் உரிமை கொண்டாடி தாக்குதல் நடத்தியதாக கூறப்படுகிறது. இது தொடர்பான புகாரில் நடராஜன் மகள் மஞ்சுளாவுக்கே இடம் சொந்தமானது என தெரியவந்த நிலையில் மஞ்சுளா தரப்பினர் தங்களுக்கு சொந்தமான காலி இடத்தில் JCB இயந்திரம் மூலமாக இடத்தினை சுத்தம் செய்ய சென்றதாக தெரிகிறது. அப்போது ஆறுமுகத்தின் மகள்கள் நடராஜன் மகள் மஞ்சுளா மற்றும் அவரது கணவர் மற்றும் அவரது உறவினர்கள் சரமாரியாக தாக்கியதில் அவர் படுகாயமடைந்தார்.